நாகையில் எலிகளை தொடர்ந்து விளைநிலங்களை நாசம் செய்யும் பன்றிகளை விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜவனலூர் ஊராட்சியில் சம்பா நெல் சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நடவு காலம் முடிந்து கலப்பு கதிர்விடும் நிலையில் பன்றிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. கூட்டம் கூட்டமாக விளைநிலங்களுக்குள் புகும் பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் நீர் பாய்ச்சுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. ஏற்கனவே காவிரி நீர் காரணமாக குறுவை சாகுபடி கடந்து போன நிலையில் சம்பா சாகுபடியை தாமதமாக துவங்கியுள்ள நிலையில் பூச்சித்தொல்லை எலித்தொல்லைகளால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்த கடைமடை விவசாயிகளை பன்றிகளும் தங்கள் பங்குக்கு பதம் பார்த்து வருகின்றன. ரொம்ப பண்ணி தொல்லை ரொம்ப தாங்க முடியல. எல்லாம் கலப்பு எதிர் வர நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு உருவி நாசம் பண்ணி வரப்புறப்பெல்லாம் போட்டு நாசம் பண்ணி வச்சதுக்கு எனக்கு முந்தா நாள் தான் உரம் அடித்து அப்படியே பண்ணி போட்டு எல்லாத்தையும் நோண்டி வயலில் விட்டுட்டு எல்லாத்தையும் வரப்பில் விட்டுட்டு ரொம்ப சிரமமாக இருக்காது. யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏற்கனவே நாங்கள் இது விஷயமாக இதில் பெட்டிஷனும் கொடுத்துருக்கோம், ஊராட்சியில் பேசி எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பாருங்கள், எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பண்ணினால். யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டுறாங்க. இதனால் உடனடியாக அரசு தலையிட்டு இதை உடனடியாக பண்ணி இதை கட்டுப்பட்டு கொடுக்கும். ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி சாகுபடி செய்து வரும் நிலையில் பன்றிகளால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தங்கள் புகார்களை வேளாண் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை தாலுகா ஆஃபீஸ்லையும் பீஸ் மீட்டிங்லேயும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், பன்னி தொல்லையாக இருக்குது, அதிகமாக பயிரெலாம் நாசம் பண்ணதுன்னு சொல்லியிருக்கோம். கிராம ஊராட்சி ஐவனூர் அந்த கிராம சபா கூட்டத்திலையும் தீர்மானத்துலையும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பயிர் வந்து எங்களோட 84 பயிர். ஆனால் இந்த வருஷம் கடமடை டெல்டா பாசனத்துக்கு தண்ணி வந்தது லேட்டாக தான் வந்தது. லேட்டாக வந்த பிறகும் நாங்கள் பாசன வசதியாக செஞ்சு பயிர் பண்ணியிருக்கோம். பன்னி தொல்லை அதிகமாக இருக்குது, பூச்சி அதிகமாக இருக்குது, பூச்சி அதிகம், அதுமாரி எலியும் அதிகமாக இருக்குது. எலி கிட்டையும் போட்டு தான் எலியை நான் கட்டுப்படுத்தியிருக்கோம். இயற்கை பேரிடர், வருவாய் இழப்பு, வட்டி என பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே பயிர் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு எலி பன்றி உள்ளிட்ட உயிரினங்களும் கடும் பாதிப்பை அளித்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.